ஓம் சாய்ராம், என்னுடைய அன்பான பிள்ளையே, எதற்காக அதிகமாக யோசிக்கிறாய்? தனியாக அமர்ந்து நடக்காத ஒரு விஷயங்களை நடந்து விடுமோ? இது போல வாழ்க்கை அமைந்து விடுமோ? அது போல வாழ்க்கை ஆகிவிடுமோ? எதற்காக இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை எல்லாம் யோசிக்கிறாய்? நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்தை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு நடக்காத விஷயத்தை பற்றி யோசித்து எதற்காக உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்கிறாய் தங்கமே? எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது. அதற்காக தொடர்ந்து அப்படித்தான் நடக்கும் என்பது கிடையவே கிடையாது. வாழ்வில் எல்லாம் மாறும். மாறி உன் வாழ்வில் சகலங்களையும் நீ பெறுவாய். இதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? நீ நம்பினால் மட்டும்தானே வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செய்ய முடியும். நீ நம்பாமல் இருக்கும் பொழுது எப்படி வாழ்க்கையை உன்னால் கையாள முடியும்? நீ நம்பாத பொழுது அதிகமான யோசனைகளும் அதிகமான தோல்விகளும் தான் வரும். முதலில் உன் வாழ்க்கையை நீ நம்பு. நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய துவங்கு. நிச்சயமாக நீ செய்ய துவங்கும் அனைத்து விஷயத்திலும் உனக்கு இன்பங்கள் மட்டுமே கிடைக்கும். தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். சகலத்தையும் நீ எப்பொழுதும் பெறுவாய். நீ அதிகமாக யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை இழக்கிறாய். தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசித்து கவலைப்படுவதை விட எதுவாக இருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்திருந்து யோசிப்பது எவ்வளவோ மேல். புரிகிறதா? நீ அதனால் எந்த அளவு உன்னால் அமைதியாக யோசிக்க முடியுமோ அந்த அளவு அமைதியாக யோசி. யோசித்து ஒரு முடிவு எடு. எல்லா விஷயத்திலும் அதிக குழப்பமும் அதிக தடுமாற்றங்களும் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர உன்னிடம் நிலையான ஒரு விஷயங்கள் இல்லவே இல்லை. புரிகிறதா? நிலையான விஷயத்தை மட்டும் முதலில் வைத்துக்கொள். யார் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முதலில் நிலையான மனதை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து அதிகமாகவே நீ குழம்பி தவிக்காதே. எந்த அளவும் நீ சுதாரிப்பாக இருந்தால்தான் உன் வாழ்வில் எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னால் தனி ஆளாக நின்று போராடி ஜெயிக்க முடியும். நீ எப்பொழுதும் அதிகமான குழப்பத்தில் இருந்தால் யார் வந்து உன்னுடைய வாழ்வில் தவறான சில விஷயங்கள் நடந்தால் கண்டித்து அதை நிறுத்துவாய் சொல். புரிந்துகொள் தங்கமே. பல கனவுகளுடன் இருக்கும் உனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். ஏனென்றால் அதிகமான உனக்கு ஆசைகள் இருக்கிறது. அப்பொழுது அதிகமான விஷயங்களை நீ செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தை நீ அதிகமாக செலுத்து. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நடக்காததை பற்றி யோசிக்கிறாய் பத்தியா, நடக்காத சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய் பத்தியா, அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வராது. புரிந்துகொள் தங்கமே. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் செய்தால் அதை முழுமையாக செய். தேவையில்லாமல் அதை ஒன்றாக நினைத்து அதை இரண்டாக நினைத்து அப்படியே போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காமல் தெளிவாக இரு. நீ எந்த அளவு தெளிவான மனதுடன் உன் வாழ்க்கையை நீ நடத்துகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக தைரியமாக இருப்பாய். கண்ணீர் சிந்த வேண்டாம். உனக்காக உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நான் பார்த்து கொள்கிறேன், நல்ல முறையில் நடத்தி வைக்கிறேன். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.